Hello students, welcome to Hiba Max Study Time. 9th Standard Science Physics Chapter 2 Motions Book Inside Problems Page number 22 la problem number 4 enna paakalam. A 900 kg car moving at 10 meter per second takes a turn round a circle with a radius 25 meter. Determine the acceleration and net force acting upon the car. So ஒரு கார் இருக்கு, எவ்வளோ வெயிட்னு கொடுத்துட்டாங்க, ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, அண்ட் சர்க்கிளில் மூவ் ஆகுறதுனால அதோட ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷனோட ஃபார்முலா வி ஸ்கொயர் பை ஆர். வியோட வேல்யூ, வெலாசிட்டி வேல்யூ வந்து 10, ரேடியஸ் வேல்யூவில் கொடுத்துருந்தாங்க 25 meter. இப்போ முதல்ல ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். A இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர், வி இருக்கிற இடத்துல 10 எழுதிட்டு ஸ்கொயர் டிவைடட் பை 25. 10 ஸ்கொயர்னா 100 பை 25. அப்போ ஏயோட வேல்யூ வெறும் 4 வரும், கரெக்டா? 4 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ ஏ தெரிஞ்சிருச்சா, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நெட் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் வந்து ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருந்தாங்க 900 kg, அது வேணால் இங்கேயும் எழுதிக்கலாம். எம் இஸ் ஈக்குவல் டு 900 kg எழுதிக்கலாமா? இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 900 × 4, 9 × 4 = 36, 2 0 எழுதிக்கலாம். ஃபோர்ஸோட யூனிட்டான நியூட்டன் அதையும் எழுதிக்கணும். ஸோ ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சலரேஷன், அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்கும் சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? வேறு ஏதாவது க்வெஸ்சன் எக்ஸ்பிளைன் பண்ணுனா கண்டிப்பாக இந்த கமெண்ட்டு கீழே எழுதுங்க, அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.